இறை ராகம் பெருமையுடன் வழங்கும் அன்பிற்கினிய என் இறைராக இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். அடுத்ததாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய பாடலானது ஒரு திருவிருந்து பாடல். திருப்பலியில் நாம் அழகாக அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தை நமது உள்ளத்தில் ஏற்க அது நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் தான் தித்திக்கும் திரு உணவாய் திகட்டாத வான் அமுதாய் என்று அந்த பாடலை கொடுத்திருக்கின்றேன். திருப்பாடலில் நாம் வாசிக்க கேட்கின்றோம், ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று. அதே போல இந்த தித்திக்கும் இந்த வார்த்தையானது இனிமை மிகு பாடலிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த வரிகளை அந்த வார்த்தையை வைத்துத்தான் தித்திக்கும் திருவுணவாய் திகட்டாத வானமுதாய் என்று ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தமும் எவ்வளவு சுவை மிக்கதாக, நாம் உண்ண உண்ண ஆண்டவரை அனுபவிக்க அனுபவிக்க அது எவ்வளவு ஒரு திகட்டாத ஒரு தித்திக்கக்கூடிய ஒரு ஆண்டவருடைய உடலும் அந்த இரத்தமும் நமது உள்ளத்தில் ஒரு நமது உயிரோடு உயிராக கலக்கின்றது என்பதை நாம் உணரக்கூடிய பாடலாக அது நமக்கு அமைந்திருக்கின்றது. தித்திக்கும் திரு உணவாய் திகட்டாத வானமுதாய் என் உள்ளம் வருபவரே என் தேவன் இயேசுவே என்று இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த பாடலை திருப்பலியின் நேரத்தில் திருவிருந்திற்காக இந்த பாடலை பாடுங்கள். ஆண்டவருடைய திருவுடலின் திரு ரத்தத்தை பெற்று இறையாசிரை பெறுங்கள். ஆமென். என் வாழ்வு தினமும் தித்திக்குதே
என் வாழ்வு தினமும் தித்திக்குதே 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 தித்திக்கும் தேரு உணவாய் திகட்டாதவானமுதாய் என் உள்ளம் வருபவரே என் தேவன் தயாரிப்பு என்றும் இறை ஆசிருடன் இறை ராகம்